கிளிநொச்சி மாவட்டத்திலே நெற்செகியை பொருத்தமட்டிலே சிறுபோகத்திலே பெரிய மற்றும் நடுத்தர குளங்களின் கீழ் 8592 ஹெக்டேர்லையும் சிறு குளங்களின் கீழ் 96 ஹெக்டேர்லையும் மொத்தமாக 8688 ஹெக்டேரிலே சிறுபோக நெற்செகியை செய்யப்பட்டு தற்போது அறுவடை முடிவடைந்துள்ளது. இதிலே சுமார் 42,000 மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. இதேபோல் மறுவாய்ப் பயிற்சிகை பல்வேறு செயற்திட்டங்களுக்கு கூட ஊக்குவிக்கப்பட்டு சுமார் 1300 ஹெக்டேரிலே இங்கே கிளிநொச்சி மாவட்டத்திலே பயிர் செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே குறிப்பாக விவசாய அமைச்சினூடான சௌபாக்கியா திட்டம், மேலும் சிறு அளவிலான விவசாய வியாபார பங்குடமை செயற்திட்டம், மேலும் வெளிநாட்டு நிதி உதவியான உலக வங்கி நிதி உதவியுடனான விவசாய நவீனமயமாக்கல் செயற்திட்டம், காலநிலைக்கு சீரமைவான நீர்ப்பாசன விவசாய செயற்திட்டம் போன்ற செயற்திட்டங்கள் நூடாக மறுவாய்ப் பயிற்சியை ஊக்குவிக்கப்பட்டிருந்தது. ஆகவே வளமைக்கு மாறாக இந்த சிறுபோகத்திலே விவசாயிகள் மிகவும் ஆர்வமாக இந்த பயிர் செய்கையில் ஈடுபட்டிருந்தார்கள். இங்கே சௌபாக்கியா திட்டத்தினூடாக விதை மானியம் வழங்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் வீட்டுத்தோட செய்கையும் ஊக்குவிக்கப்பட்டிருந்தது. அதற்கூடாகவும் பல செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. சௌபாக்கியாவுக்கூடாக 5000 வீட்டுத்தோட்ட பகுதிகளும், கமலேலாவதி திணைக்களத்தின் கூடாக 3,750 வீட்டு தோட்ட பகுதிகளும், மாவட்ட செயலத்தின் கூடாக சுமார் 2,000 வீட்டு தோட்ட பகுதிகளுமாக மாவட்டத்திலே 10,000 மேற்பட்ட வீட்டு தோட்ட பகுதிகள் வழங்கப்பட்டு விவசாயிகள் எங்களுடைய பயனாளிகள் வீட்டு தோட்ட செய்கையில் ஈடுபடுவதற்கு ஊக்குவிக்கப்பட்டு வருகிறது. ம்